ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி ஃபேண்டம் தமிழ் சேனல். நான் உங்க ஆர்கே. இந்த வீடியோவில் நம்ம ஏதோ ஒரு மூவி ரிவ்யூஸோ இல்லை டாக் ரிவ்யூஸோ பார்க்க போறது இல்லை. அதாவது எல்லா யூடியூபர்ஸும், அதாவது நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த விஷயத்த நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. பட் நாங்கள் வந்து இந்த வீடியோ, அதாவது இந்த சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இங்கிலீஷ் வெப்சீரிஸை வந்து அப்படியே தமிழில் நரேட் பண்ணி உங்களுக்காக காமிக்க போகிறோம். அதுவும் என்னடா அது, என்ன எடுத்து காமிச்சிங்கன்னா என்ன காமிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இல்லைங்க, இதில் வந்து என்னன்னா நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை இதில் ஒரு சொல்லலான் இருக்கோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்டர் ரேட்டட் வெப்சீரிஸ் என்னென்ன இருக்கோ, அதுவும் அண்டர் ரேட்டட்னா ரொம்ப கேவலமான வெப்சீரிஸ்லாம் உங்களுக்கு காட்டப்படுறதில்ல, அண்டர் ரேட்டட் வெப்சீரிஸில் வந்து நல்ல வெப்சீரிஸ் என்னென்ன இருக்குது, அதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அதெல்லாம் பார்த்து ஸோ உங்களுக்காகவே சூஸ் பண்ணி எடுக்கப்பட்ட சில வெப்சீரிஸ் எல்லாத்தையுமே நாங்கள் தமிழில் அப்படியே உங்களுக்காக நரேட் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ அந்த நரேட் பண்ணி காமிக்க போகிற வெப்சீரிஸில் நாங்கள் அடுத்த வாரத்தில் வந்து உங்களுக்காக ஸ்டார்ட் பண்ண போகிற வெப்சீரிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னு போங்களேன், ட்ரூ டிடெக்டிவ் அப்படின்ற ஒரு சீரிஸ் தாங்க. இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னு முழுக்க முழுக்க ஒரு க்ரைம் த்ரில்லர், அதோடு சேர்த்து ஒரு சென்டிமெண்ட், எமோஷன்ஸ் எல்லாத்துக்குமே மொத்தமாக கலந்து குழச்சி அடிக்கிற ஒரு சீரீஸ்ன்னு சொல்லுவேன். இந்த சீரீஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீரீஸ்க்கும், அதாவது ஒரு எபிசோடுக்கும் ஒரு சீசனுக்கும் செகண்ட் சீசன் அண்ட் தேர்ட் சீசன் இந்த மாதிரி சீசன் சீசனாக மாறும்போது ஒரு செயின் லிங்க் இருக்கும் எல்லா சீரீஸ்க்குமே. பட் ஆனால் இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் லிங்க்கும் கூட இருக்காதுங்க. அதாவது ஃபஸ்ட்டு சீசனில் இருந்த ஹீரோவோ இல்லை அதில் இருக்க எந்த ஒரு கேரக்டருமே செகண்ட் சீசனில் இருக்காது. அந்த கதைங்க மட்டும்தான் அப்படியே வந்திருக்கும். அதாவது ஒரு சீரியல் கில்லரோ இல்லை ஒரு கொலை பண்ணாங்க, அந்த கொலையை வந்து எப்படி இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த கதை ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு சீசனோட கதையை மட்டும் நான் சும்மா ஒரு ரிவ்யூ மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சீசனில் வந்து ஒரு ரெண்டு டிடெக்டிவ்ஸ் இருக்காங்க. அந்த ரெண்டு டிடெக்டிவ்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு கொலையை இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்க. அந்த கொலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஸ்டியூட்டை ஃபாலோ பண்ணி அவங்க வந்து ஏதோ ஒரு என்ன சொல்ல சேவனை வச்ச மாதிரி அவங்கள பொண்ணு ஒரு மரத்துக்கிட்ட வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ரெண்டு டிடெக்டிவ்ஸும் அதை விசாரிக்க போகிறாங்க. அந்த விசாரிக்க போகிறதுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேருக்குமே ஒரு என்ன சொல்ல ஏதோ பறி கொடுத்தவனுக்கு மாதிரியே தான் மூஞ்சி வச்சுட்டு உள்ளே போகிறானுங்க. அந்த போனவனுங்கள ரெண்டு பேரோட ஆட்டிடியூட்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தரமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கொலையை யார் பண்ணா அப்படின்றது தேடும்போது இந்த ரெண்டு டிடெக்டிவ்ஸுக்கும் அவங்களோட பாஸ்ட் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதனால் இந்த கேஸை விட்டுருவாங்க. அந்த கேஸை விடுறதுனால 20 வருஷம் தள்ளி திருப்பியும் இந்த கேஸை ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த கேஸை ஓப்பன் பண்ணும்போது, எதனால் இந்த கேஸை விட்டீங்க, எதனால் இப்படிலாம் நடந்துச்சு, இவங்களுக்கு நடந்த உண்மைகள் என்ன அப்படின்றதும், இந்த கேஸை எது அஃபெக்ட் பண்ணுச்சு, இவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்றதையும் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ வருஷம் கேப் விட்டு இந்த கேஸை ஓப்பன் பண்ணதுனால இவங்களுக்கு அப்போ இருந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த சீரீஸில் வந்து இவங்க திருப்பி கம்பேக் கொடுக்குற மாதிரி, அதாவது 20 வருஷம் கழித்து நம்ம யூஸ் பண்ண கேஸை வந்து திருப்பி உடைய ஓப்பன் பண்ணும்போது நமக்கு அதில் தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து கிளியர் மைண்டோடு செய்வாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சீன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து, இதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மியூசிக், அதாவது பிஜிஎம்ஸ் கொடுப்பாங்க பாருங்க, அப்படியே கேட்டுகிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் சில இடங்களை லேக் அடிக்கிற மாதிரி இருக்குங்க. அதாவது இந்த இதில் வந்து அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ உட்காந்து நம்மளால் பார்த்துட்டே இருக்க முடியாது, ஏன்னா இவங்க வச வசன் பேசிகிட்டே இருக்காங்க இல்லை சண்டை போக மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, இதில் வந்து ஒவ்வொரு தடவையும் விசாரிக்கிற ஸ்டைலும் சரி, இல்லை அவங்க எப்படி இதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத லைட் லைட்டாக கொண்டு வந்து அப்படி கடைசியில் காமிப்பாங்க பாருங்க, வெறி தனம்னு சொல்லலாம். அந்த மாதிரி செமையான ஒரு சீரீஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ இந்த சீரீஸை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கறது வந்து நல்லது. அதே நேரத்தில் நம்ம சேனலில் வந்து அடுத்தடுத்து ஷார்ட்ஸ் போடலான் இருக்கோம். அதாவது டிசியை பற்றியும் மார்வலை பற்றியுமான ஒரு முக்கியமான ஃபேக்ட்ஸு, இல்லை அந்த நாள்லேயோ இல்லை அந்த மாதத்துலேயோ இல்லை அந்த வாரத்துலேயோ நடக்கிற நியூஸு, இதெல்லாத்தையுமே சின்னதாக 1 நிமிஷம் ஷார்ட்லேயே வந்து ஃபுல்லாக நாங்கள் முடிச்சுருவோம். ஸோ முடிக்கிறதுனால உங்களுக்கு வேகமாகவே தெரிஞ்சிடும். அதே நேரத்தில் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு கண்டென்ட்டை நாங்கள் உங்களுக்கு டைமிங்லேயும் இல்லை உங்களுக்கு குறைஞ்ச டைமிங்கில் உங்களுக்கு டெலிவர் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ இது தாங்க எங்களோட முக்கியமான 2 அப்டேட்ஸ். ஸோ இந்த இதை நாங்கள் இந்த வீடியோவில், அதாவது எங்கள் சேனல்ஸில் ஃபுல்லாக நாங்கள் இதை அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இது நாங்கள் அப்டேட் பண்ணலாமா, இல்லை இதில் வந்து நாங்கள் என்னென்ன, இல்லைங்க நீங்கள் இந்த மாதிரி வெப்சீரிஸ் பண்ணாதீங்க, வேறு ஏதாவது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்கிலீஷ் மூவிஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த ஷார்ட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி நியூஸ் இதை சொல்கிறத விட எங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஃபன் ஃபேக்ட் சொல்லுங்கள் அப்படின்னு நினச்சாலும் கூட
நம்ம கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்வோங்க. இது சொல்கிற வரைக்கும் சொல்லிட்டேன், செய்ய வேண்டியது உங்கள் கடமை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதுபோக கடைசியாக சொல்ல ஒன்று மறந்துட்டேன், அதாவது இந்த வெப்சீரிஸ் இருக்குல்லங்க, இந்த வெப்சீரிஸ்க்கு ஒரு பேர் வைக்கணுங்க. அதாவது நம்ம தெலுங்கு படத்துலலாம் எப்படி, அதாவது பொங்குரா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செம்மத்து முடியும், அந்த மாதிரி வைக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு ஏதாவது ஒரு பேர் வைங்க, அதாவது சேனலுக்கு இல்லை இந்த விஷயத்துக்கு. அதாவது நான் இதை வந்து நரேட் பண்ணுற தமிழில், அந்த நரேட் பண்ணும்போது இந்த சீரீஸோட ட்ரூ டிடெக்டிவே இதில் தூக்கி வைக்க முடியாது. ஸோ நம்ம ஊர் தமிழில் ஏதாவது ஒரு பேர் வச்சுருங்க. அதுக்காக உண்மை துப்பறிவாளன் அப்படி இப்படின்னு எதுவும் பேர் வச்சிடாதீங்க, வாயிலேயே வெட்டுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.